தாய்லாந்தின் தெற்கு கரையோரத்திலும் தீவுகளிலும் மோக்கன் என்ற சுதேச இன மக்கள் வாழ்கின்றனர். இவர்கள் ஓரிடத்தில் தங்கியிருக்காமல் இடத்துக்கிடம் குடிபெயர்வதால் கடல் நாடோடிகள் என்ற பெயரை பெற்றுள்ளனர். தாய்லாந்து மொழியில் சாவோலே என்று இவர்கள் அழைக்கப்படுகின்றனர். வழக்கமாக சிறிய படகுகளிலே இவர்களின் வாழ்க்கை நடக்கிறது. பருவமழை காலங்களில் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் போது ப்ரா தொங் போன்ற தீவுகளில் தற்காலிக குடிசைகளை அமைத்து வாழ்கிறார்கள். 2004 டிசம்பரில் சுனாமி தாக்கிய போது மோக்கன் மக்களின் வாழ்க்கை சீர்குலைந்தது. இவர்களின் குடிசைகள் அழிந்தன. பலர் தமது குடும்ப அங்கத்தவர்களை இழந்தனர். மோக்கன் கிராமத்திற்கு அருகில் கண்டல் காடுகள் இல்லாதிருந்தால் இதனை விட மோசமான அழிவுகள் ஏற்பட்டிருக்கும். மோக்கன் மக்கள் நீரையும் காற்றையும் விரும்புகின்றனர். நாம் கண்டல் தாவரங்களை பெரிதும் நேசிக்கிறோம். இக்காடு உயிருள்ள ஜீவனை போல பல்லாண்டு காலமாக எமது மக்களுக்கு உதவி வருகிறது. தீவிலேயே நாம் பெரிதும் நேசிக்கும் இடம் இதுதான். சுனாமியின் பின்னர் மோக்கன் மக்களில் சிலர் தமது பழைய வாழ்க்கை முறையை தொடர விரும்பவில்லை. அலைகளிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள அவர்கள் பெருநிலப்பரப்பிலேயே வாழ முடிவு செய்தனர். தீவிலேயே தங்கியிருந்தவர்கள் நிரந்தர வீடுகளை கட்டிக்கொண்டனர். எனினும் சுனாமி வரப்போகிறது என்ற செய்தியை கேட்கும் போது அவர்கள் விரைவாக அங்கிருந்து வெளியேறுகின்றனர். காடு, கடல் மற்றும் விலங்குகள் என எல்லாவற்றையுமே சுனாமி அழித்து விட்டது. மனித உயிர்களையும் பறித்து விட்டது. மோக்கன் மக்கள் இப்போது கண்டல் மரங்களை மீள நடுகை செய்ய விரும்புகின்றனர். கியாப் டேயோன் ஆகிய இரு பெண்கள் இந்த மீள்நடுகை முயற்சிக்கு தலைமை தாங்குகின்றனர். டேயோன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகளில் தொண்டராக பணிபுரிபவர். சுற்றுச்சூழல் அமைப்புகள் பற்றியும் கண்டல் தாவரங்கள் மற்றும் கடல் ஆமைகளின் பாதுகாப்பு பற்றியும் அவர் அறிந்துள்ளார். சுனாமியின் பின்னர் தனது சூழலில் பல மாற்றங்களை அவர் அவதானிக்கிறார். சுனாமியின் பின் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. முன்னெல்லாம் புற்கள் அதிகமாக இருக்கவில்லை. இப்போது எங்கும் களைகள் முளைத்துள்ளன. புட்களை விட களைகளே அதிகம். ஒரு காலத்தில் கடற்கரை வருடா வருடம் விரிவடைந்து வந்தது. ஆனால் இப்போது கடல் உள்நோக்கி வந்துவிட்டது. கண்டல் காட்டின் அழிவுக்கு சுனாமி மாத்திரம் காரணமல்ல. டைனமிட் பாவித்து மீன் பிடித்தல், படகுகளிலிருந்து எண்ணெய் கசிதல், மீன் வலைகளின் நச்சுத்தன்மை என்பனவும் பச்சை வலயத்தை சேதப்படுத்தியுள்ளன. சிலர் கண்டல் தாவரங்களை வெட்டி அழிக்கிறார்கள். காடுகள் மோக்கன் மக்களின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்துள்ளது. நாம் மரங்களை தரிக்க விரும்பவில்லை, அவற்றை மீள நட விரும்புகின்றோம். காடுகள் அழிக்கப்படுவதை நாம் ஒருபோதும் விரும்ப மாட்டோம். ஏனெனில் கண்டல் காடுகளே எமது மக்களில் பலரை காப்பாற்றியது. கண்டல் தாவரங்களின் மீள் நடுகைக்கு அனைவரின் ஒத்துழைப்பையும் திரட்டுவதில் கியாப் டேயோன் ஆகிய இருவரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மோக்கன் மக்கள் கண்டல் மரங்களின் மறு நடுகை பற்றியும் காடுகளின் பராமரிப்பு பற்றியுமே இப்போது சிந்திக்கிறார்கள். காடுகளை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டியுள்ளது. இதுவே மோக்கன் சமூகத்தினரின் இதய வாந்தியாகும். கண்டல் தாவரங்கள் கடல் அலைகளிலிருந்து பாதுகாப்பை தருவதோடு மோக்கன் மக்களின் உணவாகவும் வருமான வழியாகவும் விளங்கும் இறால், நண்டு போன்றவற்றின் பெருக்கத்திற்கு உதவும். எனது கிராம மக்கள் கடல்வாழ் உயிரினங்களின் பண்ணை ஒன்றை ஏற்படுத்தியுள்ளனர். அனைவரும் இங்கு வந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்றனர். மோக்கன் மக்கள் கண்டல் தாவரங்களை பாதுகாப்பதில் அனுபவம் உடையவர்கள். அதற்காக வருடத்தின் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு இடங்களில் மீன் பிடிப்பார்கள். விறகிற்காக கூட சில இடங்களில் மட்டும், அதுவும் குறைந்த அளவிலேயே மரங்களை வெட்டுவார்கள். ஆனால் கண்டல் தாவரங்களுக்கான ஆபத்து இப்பொழுது வெளியிடத்திலிருந்து வருகின்றது. விறகுக்காகவும் இறால் மற்றும் நண்டுகளுக்காகவும் வெளியிலிருந்து வருவோரை தடுக்கக்கூடிய அளவுக்கு மோக்கன் மக்களும் அதிகமாக இல்லை. கியாப்பும் டேயோனும் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளமாக உள்ளன.